அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சைலன்ஸ் பெஞ்சமின். என்னுடைய அழைப்பை ஏற்று எனக்காக காலை இந்த படத்தின் தலைப்பையும் படத்தின் முதல் வடிவமைப்பையும் வெளியிட வந்திருக்கும் அன்புடைய நண்பர், எல்லோராலும் மக்கள் செல்வன் என்று உச்சி முகரப்படும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம். வருக வருக. இப்பொழுது நான் ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சிட்டேன், இப்போ வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்தோட தலைப்பு, அந்த படத்தோட முதல் வடிவமைப்பதையும் இப்பொழுது வெளியிட தயாராக இருக்கிறோம். இந்த கம்பெனி வந்து முதல் கம்பெனி பிரினிஷ் இன்டர்நேஷனல், அதோட தயாரிப்பாளர் பிரேம்நாத் சிதம்பரம். ஸோ ஒரு முதல் கம்பெனியை நம்ம எல்லோரும் வச்சு முகர்ந்து கை கொடுத்து கட்டி அணைத்து வரவேற்போம். அவங்க மூலமாக வந்து நிறைய நல்ல படங்கள், நிறைய இயக்குநர்கள், நிறைய புது அறிமுக இயக்குநர்கள், நிறைய நடிகர் நடிகைகளுக்கு, நிறைய தொழில்நுட்ப கலைகளுக்கு வாய்ப்புகள் வரிசையாக இருக்குது. ஸோ அவங்களை நம்ம வரவேற்போம். இப்போது மதிப்பிற்குரிய விஜய் சேதுபதி அவர்கள், இந்த கம்பெனியோட தலைப்பையும் லோகோவையும் படத்தோட தலைப்பையும் விஷுவலாக வெளியிடுவாங்க, ப்ளீஸ். துர்கேஷ் இருப்பாரு, சூப்பர் ஸ்டாரால் மகா நடிகன் என்று. ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணன் சேரன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து. அது பிறல வாழ்த்து சொல்லுது, இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள், சூப்பர் ஸ்டாருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஸோ என்னோட வாழ்த்துக்கள், சில வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த நன்னாளில் இதை தொடங்கி வைக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சினிமாவுக்கு புது உறவாக இருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நீங்கள் சிறப்பாக படம் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப சந்தோஷம். அனௌன்ஸ் பண்ணலாமா சார்? எஸ் அண்ணா, மேலே வந்து ப்ளீஸ் அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். நாயகன் உமாபதி ராமையா அவர்கள், ஓகே ஒரு நிமிஷம் அப்படி இருக்கு. ஓகே சார், மாலை போட்டதுக்கு நான் சொன்னேன் நல்ல வார்த்தையா சொல்லுங்கன்ட்டு. நல்ல வார்த்தை தான் சார், நீங்க தானே மக்கள் செல்வன், அப்புறம் என்ன, அதனால சொன்னேன். அதே போல அவர் வந்து சரி ஏதோ பேனரை அப்படி ஓப்பன் பண்ணுறாருன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ஆனால் நிக்கில் முருகனோட பேனர் தான் முதல்ல வந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க, மீண்டும் அதுக்கு நிக்கிலுக்கு அசார்பாக நன்றி சொல்கிறேன். அவருக்கு சொல்லணும், இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நீண்ட நாட்களுக்கு பிறகு சேரன் அவர்கள் மீண்டும் இயக்கம் நடிப்பும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பர்சனல் ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஏன்னா
ஒரு எழுத்து பணி மட்டும் இல்லாமல் அது ஆக்கப்பணியும் அவருக்கு ரொம்ப சிறப்பாக வரும். இது வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப சித்திரமாக இருக்குது. உங்களுக்கு மேடையிலே பாருங்கள், தம்பி ராமையும் எம்எஸ் பாஸ்கரும் இந்த படத்தில் இருக்காங்க, பிரித்து வச்சு மேய்ஞ்சிருக்காங்க. அப்படி வந்து ரெண்டு தூண் மாதிரி அவங்க, பத்தும் பத்தாவதுக்கு சுகன்யா மற்றவங்கள்லாம் இருக்காங்க. ராமையா சன் வந்து ஹெவிலி டேலண்டட் பையன். அந்த பையனும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு. முக்கியமாக இசையமைப்பாளர் சித்தார்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். யுகபாரதி அண்ட் மற்ற பாடலாசிரியர்கள் எல்லாருக்கும் நன்றி. அவசரமாக ஷூட்டிங் இருக்கிறதுனால நான் கிளம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ மக்கள் சேதுபதி அவர்களே. நன்றி சார். திருமணம் படம் எனக்கு சேரன் சரோட செகண்ட் மூவி. ஜேகே அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். சேரன் சரோட பண்ணுறதுக்கு இட்ஸ் அ ஸ்கூல் ஃபார்ம் யுவர் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். தினமும் அவர் கம்போசிங் பண்ணும்போது அவரோட அப்ரோச் டு அ சீன், அப்ரோச் டு அ மூட், இமோஷனெல்லாம் ஹட் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ திங்க் ஐ லெட் அதர்ஸ் ஸ்பீக். உமாபதி அண்ட் கவ்யா, ஆல் தி பெஸ்ட். யூ போத் ஆர் வெரி பிளெஸ்ட் டு டெபியூ வித் சேரன் சார். யூ ஹவ் காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்குமே நிறைய பேர் வில் பி வெரி என்வியஸ் ஆஃப் யூ. And Mother Technicians, Laidathan and Yugabharati, he couldn't be here. Had a fantastic time working in this team. Background school point irukku. And Vijay Sethupathi sir, thank you so much for coming and gracing this occasion. And movie cinema release aavum, please support us. Thank you very much. So, indha padathula enakku vandu vaaipu kedachathukku naan romba nandri solven. அது இல்லாமல் நம்ம எங்களை மாதிரி இப்போது யாருன்னா டான்ஸ் மாஸ்டர் வந்து பரதத்துக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஒரு பரதநாட்டியம்ன்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ வர படங்கள்லாம் கொடுக்கல. ஸோ இந்த படங்களில் இப்போ ஒரு குடும்பமாக பார்க்குற இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பரதநாட்டியம் எப்படி கம்போஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இதில் முதல் முறையாக பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜியை பார்க்குறேன் நான். ஸோ மற்றவங்க வந்த அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, சிறப்பு நன்றி. அடுத்ததாக நடந்து எல்லாருக்கும் வணக்கம். இதைவிட ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனில் டெக்னீஷியன்ஸை வந்து ஃபோட்டோவோட போட்டு அவங்கள என்கரேஜ் பண்ண டைரக்டர் எனக்கு தெரியல. ஆட்டோகிராஃப் படம் தான் எங்கள் படம். எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சேரன் சாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா வந்து சேரன் சாரோட எல்லா படங்களுமே வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து தவமாய் தவம் இருந்து வந்து ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரொம்ப சிறப்பான படம். ஏன்னா மதுரையில் மதித்தேட்டரை பார்த்துட்டு படம் ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருந்தேன். அதை போயிட்டு உடனே எங்கள் அப்பா கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி வந்து தவமாயத்துக்கு வந்து ஒரு படம் பார்த்தேன். அதில் வந்து ராஜிகிரண் சாரை பார்க்கும்போது எனக்கு பல இடங்களில் உங்களையும், அதுக்கப்புறம் வந்து சரண்யாமாவை பார்க்கும்போது அம்மாவையும் பல இடங்களில் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து படத்துக்கு வரணும்னு சொல்லி, ஏன்னா எங்கள் அப்பா படத்துக்கு பெருசாக பார்க்க மாட்டார். நான் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கூட்டிகிட்டு போய் காமிச்சேன்னா, நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதை எங்கள் அப்பா ஃபீல் பண்ணுவாருன்னு நினச்சி கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அதாவது நம்ம பையன் வந்து நம்மளை இந்தளவுக்கு உயர்வாக நினச்சிருக்கானே, ஆனால் அவருக்கு அவர் அப்பா ஞாபகம் வந்து அவர் அழுக ஆரம்பிச்சிட்டார். எனக்கு வந்து பயங்கரமாக அழுதுட்டார். சரி விடுங்க, என்னோடய உணர்வு உங்களுக்கு இன்றைக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னு. ஏய், உன்னை எங்கடா நான் நினச்சேன், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சுறான். எங்கள் அப்பா இப்படி தாண்டா என்னை சைக்கிளை வச்சுட்டு சோளம் வந்தான்லேருந்து தேனூருக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு அவர் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி தவமாய் தவம் இருந்து அப்பா, தாத்தா, அப்புறம் தாத்தாவோட தாத்தா, இப்படி எல்லா அப்பாக்களையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். அப்படி ஒரு படத்தை பார்த்துட்டு கண்டிப்பான முறையில் சேரன் சாரை ஒரு தடையாக நேரில் சந்திக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரோட படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அது நிறைய நேரங்களில் எனக்கு வந்து நான் சந்திக்க முயற்சி பண்ணேன், அப்போ சந்திக்க முடியலை. அப்புறம் ஒரு நாளில் ஒரு நிகழ்ச்சியில் சேரன் சார் வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவர்கிட்ட எப்படியாவது காலில் விழுந்தால் வாய்ப்பு கேட்டுன்னு நினச்சேன். அவரே கூப்பிட்டு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது அவ்வளோ ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இங்கே வாங்க சரவணன்னு கூப்பிட்டாரு. பக்கத்தில் உட்காந்தேன். நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வாங்க, வர முடியுமான்னு கேட்டார். சார் கண்டிப்பாக வரேன் சார், எனக்கு பயங்கரமாக பதட்டமாயிடுச்சு. ஒன்று நம்பர் கொடுத்தாங்க, அடுத்த நாளே போய் ஆஃபீஸ் போனேன். ஒரு மிகச்சிறப்பான கதாபாத்திரம், நினைக்கவே இல்லை. நான் சேரன் சாரை மீட் பண்ணால் போதுன்னு நினச்சேன், ஒரு சீன் அடித்தா போதுன்னு நினச்சேன்.
ஒரு மிகச்சிறப்பான மிக முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து இது வந்து எப்படின்னா இது இன்னும் கனவாகவே இருக்குது. நான் வந்து சேரன் சார் படத்தை நடிக்கணுன்ற அவ்வளோ ஒரு கனவு அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப நன்றி, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. உமாபதி ராமையா பற்றி சொல்லணும், எனக்கு வந்து அவர் வந்து பயங்கர நண்பர். நடிகர்கள் மாதிரிலாம் நாங்கள் பழகிக்க மாட்டோம், பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்து பழகின மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கோம், அது இன்னும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். அதே மாதிரி தம்பி ராமையா அண்ணன் வந்து எங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பார், ரெண்டு பேரும் பசங்க மாதிரி தான் பார்ப்பார், நான் வேறு மாதிரிலாம் பார்க்க மாட்டார். எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கர கலகலும் வச்சுருக்க காரணம் தம்பி ராமையா அண்ணன். அண்ணன் உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. கனி அண்ணனுக்கும் சேதனனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கனி அண்ணன் கூட ஒன்று தொடர்ந்து நிறையா படங்கள் நடிக்கிறேன்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் சேதண்ணன் கூட வந்து பண்ணையாரம் பத்து மணி நடித்தேன், அதுக்கப்புறம் இன்னும் நடிக்கவே இல்லை. வேறு எங்கே போடுறது, இங்கே போட்டாலும் என்னடா, வேறு எங்கே போடுறது, இங்கே தான் போடணும். ஸோ சேதனனோட அடுத்து நடிப்பதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து அதோடு விடைபிடிக்கிறேன். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு இங்கே இப்படி நின்று பேசுகிறதில்ல, பிகாஸ் இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ பெரிய இவ்வளோ கேமராஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ பேசிக்லி ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ சேரன் சார், ஹாப்பி பர்த்டே. அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணாமல் இருந்த ஒரு டைமில் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதில் வந்து எல்லோரும் சீனியர் ஆர்டிஸ்ட்ஸ் தான் இருக்காங்க, தம்பி ராமையா சார், எம்எஸ் பாஸ்கர் சார், சுகன்யா மேம், சேரன் சார், உமாபதி, அப்புறம் பாலசரணன் அண்ணா, எல்லோரும். ஸோ அவங்க எல்லாருமே ஆக்சுவலி ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க அண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதனால மட்டும்தான் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த ஜேர்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் சேதுபதி சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு மீட் யூ, பிகாஸ் நான் சேரன் சார் கிட்டே விட்டு கேட்டுகிட்டே இருந்தேன் உண்மையிலே வராரா அப்படியா அப்படின்லாம். ஸோ ரைட் நவ் ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்ல அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்சோ ஐ தேங்க் தி ப்ரொடியூசர்ஸ், அவங்களும் என்ன சொல்கிறது, இந்த மொத்த ஷூட்டுமே அப்படியே ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ ஈவன் ப்ரொடியூசர்ஸ் வேர் ஆல்சோ வெரி நைஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ். அப்புறம் ராஜேஷ் சார், தேங்க்யூ, நீங்களும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தீங்க. அப்புறம் அப்புறம் என்னோட அம்மா, அப்பா, அண்ணா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பீயிங் சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நாயகன், அடுத்ததாக அவர் யாரும் தவறு நினைக்கணும்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன், வேற ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைய நாள் புதன்கிழமை அனைத்து பணிகளையும் தள்ளி வைத்துவிட்டு இந்த நிகழ்வினை சுகமாக்குவதற்காக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், மேடையில் விட்டிருக்கக்கூடிய இந்த படம் சார்ந்த அத்தனை பேருக்கும் காலை வணக்கம். தம்பி சமுத்திரகடி அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததற்கான காரணம் ஒன்றுமில்லை. தம்பி சேரன் அவர்களுடைய ஒட்டி பறக்காத ரெட்ட குழந்தை தம்பி சமுத்திரகடி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த தம்பி சாட்டை டூ படத்தினுடைய பூஜை நடந்தது, அவர் நாயகனாக நடிக்கக்கூடிய சாட்டை டூ படத்தினுடைய அந்த படத்தினுடைய சாட்டை படத்தினுடைய முதல் பகுதியை இயக்கிய தம்பி அவன்தான் இயக்குனர். அந்த நிகழ்வுகள் கலந்துட்டு வேகமாக வந்தாங்க, அதனால தான் அவர் வேகம் வந்த காரணம். முதல்ல எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவேன், இந்த அவசரமான உலகத்தில் எதிர்ப்பு ரசிகர்கள் இல்லாமல், ஆன்டி ஃபேன்ஸ் இல்லாமல் ஒருவன் உருவாக முடியுமா, எல்லோருக்கும் ஒருவன் பிடித்த நடிகனாக இருக்க முடியுமா? மிக மிக பெரிய சூப்பர் ஸ்டார்களுக்கு ஆன்டி ஃபேன்ஸ் இருக்காங்க, கிரிட்டிக் போட்டு பின்னி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த அவசரமான உலகத்தில் காலையில் ஏதாவது ஒரு பதிவு செய்து இன்றைய தினம் பரபரப்பாக வர வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் துடித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அனைத்து பேருக்கும் பிடித்த ஒரு நடிகனாக இருக்கக்கூடிய மக்கள் செல்வனுக்கு காலை வணக்கம்.
சூப்பர் ஸ்டார் ரஜின் சார் அவர்களோடு அடித்து விட்டார். ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார் சரஞ்சீவி அவர்களோடு அடித்து விட்டார். இந்த ரெண்டு நிகழ்வின் மூலமாக கடந்த 50 வருடங்களை தனது கைக்குள் கொண்டு வந்துவிட்டார். இன்னும் அடுத்த 50 வருடம் அவர் கைக்குள்ளே இருக்கிறது. ஆக இந்த நூற்றாண்டினுடைய நடிகனாக நான் விஜய் சேதுபதி அவர்களை பார்க்கிறேன். மரியாதைக்குரிய காலம் சென்ற புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பொன்மனை செம்மல் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பார். உங்களுக்கெல்லாம் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதனால் மக்கள் செல்வன் அப்படின்ற ஒரு பட்டத்தை எப்படி யார் யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரி அந்த கொடுத்த அந்த ஆத்மான் மீது எனக்கு ஒரு மரியாதை வருகிறது. மக்கள் செல்வன் என்ற ஒரு பட்டத்திற்கு தகுதியான ஒரு தம்பி. இந்த நிகழ்வில் பங்கெடுத்து எனது தம்பி சேரன் அவர்களுடைய இந்த பயணத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்ததற்காக தனிப்பட்ட முறையில் சினிமாவுடைய ரசிகன் என்ற முறையில் உங்களுக்கு நான் நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்ள தம்பி. அது தாண்டி இந்த உலகத்தில் பிழைப்பதற்கு எத்தனையோ வகைகள் இருக்குது. தொழிலதிபர்கள் ஆகிவிட்டார்கள், பணம் இருக்குது, பகட்டு இருக்கிறது. ஆனால் பேஷன், தகுதியுள்ள ஒரு இயக்குனரை கண்டறிந்து நான் படத்தை கொடுப்பேன் என்று தவமிருந்து இந்த திருமணம் படத்தை தயாரிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய தம்பி பிரேம்நாத் சிதம்பரம் அவர்களையும், இந்த படத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு சேரன் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போகும் என்ற வெறியோடு செயல்பட்ட அப்பச்சியார், 60 வயதை தாண்டிய எனது அண்ணன் வெள்ளை செய்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் சினிமா ரசிகன் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். கேளுங்கள் கொடு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தீரக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும், இயேசு பிரான் சொல்லுகிறார். இறைவனிடம் கையேந்துங்கள், இல்லை என்று சொல்வதில்லை, அல்லாஹ் சொல்கிறார். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே, கேட்டதும் கொடுக்கிறேன்றான். ஆக கடவுளிடம் நாம் கேட்டால் கொடுத்து விடுவா. கேட்ட உடனே கொடுப்பதற்கு அவர் மேஜிக் மேன் கிடையாது. அந்த கேட்பதற்கு ஒரு தகுதி வேண்டும், உழைப்பு. அந்த உழைப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும், சிந்தனை. சிந்தனைக்கு ஒரு தகுதி வேண்டும். கண்ணீர், வறுமை, அவமானம், துன்பம், துயரம் அனைத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய என் அன்பு தம்பி சேரன் அவர்கள் இந்த படைப்பை இந்த நிகழ்காலத்துக்கு ஏற்றது போல நீங்கள் அந்த திருமணம் என்ற ஒரு அந்த டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா சில திருத்தங்களுடன், சில திருத்தங்களுடன் என்பது அப்டேட். இந்த திருமணம் நிச்சயமாக என் மகன் இதில் நடித்திருக்கிறான் என்பதற்காக சொல்லவில்லை. என் தம்பி பாலசரவண மேடையிலே சொன்னது போல, எல்லோரும் ஆசைப்பட்டது போல, ஒரு காட்சியில் பாரதிராஜா கிட்ட நடிக்கும்ல, ஒரு சேரன் சார்கிட்ட நடித்திட மாட்டோமான்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருந்தது. அந்த ஏக்கத்தையும் தீர்த்து வைத்து என் மகனுக்கும் ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இந்த திருமணம் என்பது வெகுஜன மக்கள் தங்கள் மடியில் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதை மட்டும் இந்த நேரத்தில் பகிர்ந்து செய்து இந்த மேடையில் இந்த படைப்பூர்வாக இருக்க காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி அடுத்து ஆடியோ லான்ச் அதில் தான் நல்ல நிகழ்வுகளை பகிர்ந்துக்க முடியும். விடைபெறுகிறேன், நன்றி. நல்ல படைப்பாளியை தேடிட்டே இருந்தோம். கண்ணுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு சேர்ந்தான். நான் இதை பற்றி பேசல, என்னுடைய நண்பர் திரு பிரேம்நாட்டை பேசிட்டுக்கள் சொன்னேன். நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மளும் ட்ராவல் பண்ணணும்னு சொன்னேன். உடனே மறுக்காமல் அதுக்கு அனுமதி கொடுத்து உடனடியாக கதை என்னன்னு கூட கேட்காம ஓகே சொல்லி ரொம்ப சிறப்பாக செய்து நல்ல ஒரு படைப்பாளி. இன்று பொக்கிஷத்துக்கு பிறந்த நாள், அந்த பொக்கிஷத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து முதல் படி தான் இது. அவர் நிறைய வெற்றி கொடி கட்டணும், அதை எல்லோரும் பார்க்கணும். இதில் பெருமை என்னென்னா, எங்களுக்கு யதார்த்த நாயகன், எல்லோரும் குடும்பத்தாலும் விரும்பக்கூடிய விஜய் சேதுபதியை வந்தது ரொம்ப சந்தோஷம். சமுத்திரக்கணியன் வந்தது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் தம்பிராமையனே, இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும், எம்எஸ் பாஸ்கரையா, சுகன்யா மேம், அத்தனை பேரும், ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன், எங்கள் கேமராமேன் மிஸ்டர் ராஜேஷ் சார், மியூசிக் டைரக்டர் சித்தார்த்து, எல்லோரும் நல்லா ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் மேலும் மேலும் வரணும். உங்கள் பத்திரிகை நிருபர் உங்களால் நாங்களும் முன்வரணும். நீங்களும் எங்களை பற்றி நல்லா சொல்லி நல்லபடியாக வந்து நிறைய படம் தயாரிக்கிறதுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னே ஏற்று இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நம்மளுடைய மனசு சொல்லும் எத்தனையோ சாதனை பண்ணணும் அப்படின்ட்டு, ஆனால் நம்மளுடைய அறிவு சொல்லும் நம்மளுக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்குன்ட்டு. ஸோ அந்த மனசும் அறிவும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆளை காட்டினது தான் சேரன் சார். ஸோ எத்தனையோ யதார்த்தமான படைப்புகளை கொடுத்தவரை நம்ம சேரன் சார். அந்த மாதிரி யதார்த்தமான படைப்பின் வரிசையில் இந்த எங்களுடைய இந்த படமும் அமையன்னு நம்
நான் அதிகமாக பேசினது இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு. ஸோ இஃப் தெர் இஸ் எனி மிஸ்டேக் ஃபார்கிவ் மீ. மேலும் அவருடைய படைப்புகளான பொக்கிஷம், ஆட்டோகிராஃப், தவமாய் தவமிருந்து ஆகிய படங்கள் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. ஸோ அந்த தாக்கத்தின் காரணமாக அவர் கூட எப்படியாவது ஒரு படம் பண்ணணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த திரு வெள்ளை, என்னுடைய நண்பர் வெள்ளையருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய கதவு, தயாரிப்பாளருடைய கதவு எப்பொழுதும் திறந்து இருக்கின்றது. பல புதிய டைரக்டர்ஸ்க்கு வி வில் கிவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம். மேலும் தட்ஸ் ஆல், தேங்க்யூ சார். சார், இறைவனுக்கு நன்றி. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம். அண்ணா வந்து நாளைக்கு வந்துருன்னுலாம் சொல்ல, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு முடிஞ்சாவா அப்படின்னாரு. ரொம்ப இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கதை எனக்கு தெரியும், அற்புதமான ஒரு கதை. அதில் எனக்கு ஒரு ரோல் சொன்னார். அப்புறம் தான் யார் நடித்தா யார் நடித்தான் நானாக அவர்கிட்ட கேட்காம கேட்டுகிட்டு இருந்தேன். அப்போ தான் அண்ணன் சொன்னார், அந்த ரோலே இல்லைடா மாற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அண்ணனை பற்றி நிறையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவரை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச தம்பி சொன்ன மாதிரி நானும் உதவி இயக்குனர் இருந்த காலகட்டத்தில் ஒரு ஹோண்டா சிட்டி கார் இல்லைண்ணே, அந்த காரில் வந்து வேகா இடிச்சு இறங்குவார். 3 மணி நேரம் வெயிட் பண்ணி அவர் நடந்து போகிறத மட்டும் பார்த்துட்ருக்கேன். அதற்கு பிறகு இதெல்லாமே உழைப்பால் சேர்ந்தவர்கள் தான். யாரும் ஊர்லேருந்து கூட பிறந்தோ நம்ம சொந்தக்காரங்களாகவோ வரல, எல்லாருமே உழைப்பால் சேர்ந்தவங்க தான். இங்கே வந்து தேடி தேடி பிடிச்ச சொந்தங்கள் தான். இந்த கதை பெருசாக ஜெயிக்கணும், அண்ணன் பெருசாக ஏறி நிற்கணும், அந்த வெற்றி அவர் திரும்பவும், ஏன்னா அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத தோல்வியும் இல்லை, எனக்கு தெரியும். திரும்ப அந்த வெற்றியை மீண்டும் ஒரு முறை அவர் ருசிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசை. அப்புறம் தம்பி உமா, அவனை பார்த்து பிரமிப்பேன் நான். இப்படி ஒரு எல்லாமே தெரியும் அந்த பிள்ளைக்கு. கரெக்டான இடத்துக்கு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கான். இந்த படத்தில் ஒரு சிறப்பான ஒரு நடிகனாக வந்து நிற்பான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அப்புறம் என் நண்பன் ராஜேஷ், என்னுடைய முதல் படத்து கேமராமேன், சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டான். அண்ணங்கிட்டையாவது கேட்டா, ஆமாம் ஃபஸ்ட்டு ஷாட்டு வச்சுருக்கேன் அண்ணா, அது ஃபஸ்ட்டு ஷாட் வச்சுருக்கேன். 9வது மாடி, அங்கே செட்டு போட்டிருக்கோம். நான் முந்தின நாளே கூப்பிட்டு போய், மச்சி இங்கேருந்து ஒரு க்ரேன் போட்டு இப்படி வச்சுக்கோண்டா, இதான்டா ஃபஸ்ட் ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறேன், நான் சொன்ன இடத்துல க்ரேனில் வேறு இடத்துல இருக்குது. இல்லைண்ணா இங்கே தானே சொன்னேன், இல்லை இங்கே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா, சரி நல்லாயிருக்கும், சரி எடுப்புமா அப்படின்னா எடுப்போம் அப்படின்னு. கரெக்டாக பார்த்து அந்த க்ரேனில் வச்சு இந்த குண்டுக்கு லாக் போடாமல் விட்டாங்க. ரெடி டேக் அப்படின்றேன், அதில் ஒரு குண்டு மட்டும் கலண்டு போயிடுச்சு. 9வது மாடியிலேருந்து கீழே போகுது. அந்த 10 செகண்ட் அப்படியே இருக்கேன். கீழே சைக்கிள் ஸ்டாண்டு, நச்சுன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. மெல்ல எட்டி பார்த்தேன், அப்போ தான் ஒருத்தர் சைக்கிள் நிறுத்தியிருக்காரு, அவர் கிட்ட போய் விழுது. ஃபஸ்ட்டு ஷாட்டில் முடிக்க பார்த்தியாடா. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்து, திரும்ப நான் முந்தின நாள் சொன்ன மாதிரியே மாப்பிள அதே மாதிரி போட்டேன், இதைத்தானடா சொன்னேன். அப்படி தான் ஆரம்பித்தது எங்கள் வாழ்க்கை. கரெக்டாக 31 நாளில் அந்த படத்தை எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து இரவு பகலாக உழைச்சி பெரிய பேர் கிடச்சிது, ரொம்ப பெரிய பெருமை கிடச்சிது. அற்புதமான ஒரு ஒளிப்பதிவு வளர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திரும்ப பார்க்கும்போது. அப்புறம் எங்கள் அண்ணன் சிங்கம், இன்னும் சிங்கம்தான். ஒவ்வொரு சீன் எழுதும்போதும் சாட்டையில் சரி அப்பாவில் சரி சிங்கம் சிங்கம்னு சொல்லி தான் எழுதுவோம். அந்த எனர்ஜி, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அப்புறம் தம்பி சேது, நான் எத்தனையோ பேரோட நடிச்சிருக்கேன், ஆனால் சேதுவோட நடிக்கும்போது இருந்த அந்த எனர்ஜி இருக்கு பாருங்களேன், அது வாய்ப்பே இல்லை. நின்று நடிக்கிற ஒரு நடிகனை நான் பார்த்தேன்னா அது சேது தான் பார்த்தேன். சேது இன்னும் நிறையா பண்ணணும், பெரிய பெரிய சாதனையெல்லாம் புரிஞ்சு பெருசாக வந்து நிற்பார். இந்த 100வது நூற்றாண்டின் தலை சிறந்த ஒரு நடிகனாக வருவார், அந்த நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. அதுக்கு தான் அவசரமாக முடிச்சுட்டு ஓடி வந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. திருமணம் சில திருத்தங்களுடன் மிகப்பெரிய வெற்றி பெறும் இறைவனை வேண்டிக்கிறேன். அப்பா வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் சேரன் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரையும் பற்றி சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் என்னோடய ஃபார்மாலிட்டி நான் ஒன்று கொஞ்சம் சொல்லணும்.
அதுக்கு முன்னால் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் எடுத்து முடித்து டப்பிங் முடித்து ரீ ரெக்கார்டிங் ரெடியாக இருக்குது, ரீ ரெக்கார்டிங் போக போகிறோம். ஒரு மாற்றத்திற்காக படத்தை பிடிப்பு முடிச்சுட்டு வந்து சொல்லுவோம்னு சொன்னதை அவ்வளோ நாள் சொல்லலை. இப்போ இப்போ நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட திருமணம் அப்படின்ற தலைப்பையும் அது சம்மந்தப்பட்ட செய்திகளையும். ரொம்ப இது நிறைய நாட்களுக்கு பின் நீண்ட நாட்களுக்கு பின் நீண்ட இடைவெளிக்கு பின் அப்படின்ற வார்த்தையை விட நான் இந்த 4 வருஷத்தில் வந்து நிறைய சேகரித்தேன் அனுபவங்களை. எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மாதிரி வாழ்க்கையில் வேறு யாருக்கும் கிடைக்குதான்னு தெரியாது. ஃப்ரம் த பிகினிங் நான் குழந்தையாக இருந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வந்ததில்லை. ஆண்டவன் எனக்கு வந்து செய்த மிகப்பெரிய உதவி என்னென்னா, நிறைய அனுபவங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கான். வெற்றியாகவும் தோல்வியாகவும் தடைகளாகவும் அப்புறம் வந்து வறுமையாகவும் இல்லை பிரச்சனைகளாகவும் இல்லை பணத்தை நிறையா கொடுத்தோம், அப்புறம் பணத்தை பூரா பிடுங்கிக்கிட்டோம், அப்புறம் நிறைய மனிதர்களை சந்திக்கிற வாய்ப்பு, நிறைய மனிதர்கள் நான் அந்த சீட்டு வச்சு ஆரம்பித்தப்பெல்லாம் கிட்டத்தட்ட 3500 பேரை சந்தித்தேன். இந்த 3500 பேர்கிட்டையும் 3500 கதைகளும் வாழ்க்கையும் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஒவ்வொருத்தரும் அதை பற்றி என்கிட்ட பேசும்போது அவங்களாம் புது புது கதாபாத்திரங்கள். ஸோ நான் இதை வந்து ஒரு தேக்கமாகவே நினைக்கல, இது எனக்கான அனுபவங்கள். நான் மறுபடிக்கும் ஒரு 10 வருஷம் பாயிறதுக்கான தயாராக இருக்க எனக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். வெற்றியும் சரி, தோல்வியும் சரி, வறுமையும் சரி, பகையும் சரி, நண்பர்களும் சரி, எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில். அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிரிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து இதை ஒரு தேக்கமாக எடுக்காமல் நல்ல ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு திரும்ப ஒரு படங்கள் ஆரம்பிக்க போகிறேன். இது இந்த படம் வந்து திருமணம். திருமணம் அப்படின்றதுன்னா எல்லாருக்கும் ஒரு டக்குன்னு ஞாபகம் வரும். ஒன்று தங்களோட திருமணம், இல்லை தங்களோட பிள்ளைகளுக்கு பண்ண போகிற திருமணம், இல்லை தனக்கு நடக்க போகிற திருமணம், இல்லை தன் அப்பாவுக்கு நடந்த அம்மாவுக்கு, அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் திருமணம்னு சொன்ன ஒன்று. ஆனால் சில திருத்தங்களுடன் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து வாழ்க்கையில் இன்றைக்கு தேவை என்ன. திருமணம் நடக்க போகிறவங்களுக்கும் திருமணம் பண்ண போகிறவங்களுக்கும் இல்லை திருமணம் பண்ணவங்களுக்கும் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஒரு திருமணம் பொண்ணு பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சு போகும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம சொல்ல போகிற விஷயம் ஏன்னா, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பல வகையான மனப்பிரச்சனைகள் இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வாழ்க்கையிலையும் பல வகையான போராட்டங்கள் இருக்குது, பல வகையான தவறுகளை செஞ்சுட்டு திரும்ப நம்ம வந்து அதை உட்காந்து யோசிக்கும் போது காலம் கடந்து போயிடும், நண்பர்கள் கடந்து போயிடுவாங்க, உறவுகள் கடந்து போயிடும், திரும்ப உட்காந்து யோசிப்போம். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அடித்தட்டு மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் இவங்களுக்கு தான் இந்த படம். அவங்க வந்து ஏன்னா இருக்கப்பட்டவன் எல்லாத்தையும் செஞ்சிடறான், இல்லாதப்பட்டவன் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில் செய்யறதுக்கு முயற்சி பண்ணி அதை நடக்க முடியாமல் இல்லை நடக்கிறதுக்கு கடன் வாங்கி இல்லை திரும்ப பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு வாழ்க்கை போகிற ஏதோ ஒரு தொல்லைக்குள்ளேயே வாழ்கிறேன். ஏதோ எல்லா மனிதனும் நிம்மதியாக வாழ்கிறானான்னா கிடையாது. அவன் காலையில் ஆண் எந்திரிச்சு ஒருத்தன் வெளியே போனான்னா நைட்டு திரும்பி வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே அவன் சந்திக்கிற பிரச்சனைகள், அவன் சந்திக்கிற மன உளைச்சல், எல்லோரும் தண்ணி அடிக்கிறான் போய் ஒர்க் ஷாப்ல என்ன சும்மா தண்ணி ஜாலிக்காக தண்ணி அடிக்கிறேன் 10%, மன உளைச்சல்லையும் பிரச்சனையும் தண்ணி இருக்குதுன்னு தான் 90%. அது காரணம் வந்து இந்த சமூக கட்டமைப்பு, இந்த சமூக கட்டமைப்பில் உள்ள கோளாறுகள், குறைபாடுகள், அதைத்தான் இந்த படம் பேசப்போகுது. உளவியல் ரீதியாக தான் திருமணன்றது ஜாலியான படம், அதே சமயத்தில் உளவியல் ரீதியாக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பிற்காலத்தை நோக்கி இருக்கணும். அந்த பிற்காலத்தில் உள்ள பிரச்சனைகளை எப்படி முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த திரைப்படம் எடுத்திருக்கேன். ஸோ அதே சமயத்தில் இந்த படத்தை வந்து மிக யதார்த்தமாகவும் மிக நகைச்சுவை உணர்வோடு, அதுக்காக தான் இந்த படத்தில் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டேன். தம்பிராமே அண்ணன், எம்எஸ் பாஸ்கர் சார், சுகன்யா மேடம், எல்லாரையும், பாலசரவணன், இவங்கெல்லாம் உள்ளே கொண்டாந்தது காரணம் என்னென்னா, இது ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லணும். அப்படியே ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கும் படம், வறுமை எதுவுமே நமக்கு தெரியாதான திடீர்னு படம் பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும்போது நீங்கள் யோசிப்பீங்க, ஆமாம் இல்லை நம்ம கூட இப்படி இருந்திருக்கலாம் இல்லை, இல்லை நம்ம இப்படி பண்ணலாம் இல்லை அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இதை நான் உருவாக்கியிருக்கேன். இது கண்டிப்பாக மக்களுக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும், குறிப்பாக ஊடகங்கள் பத்திரிகைகள் இதை கொண்டாடுவீங்க. ஏன்னா நீங்கள் நல்ல படங்களை என்றைக்கும் கைவிட்டதே கிடையாது. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் நான் பண்ண எல்லா படங்களையுமே நீங்கள் உச்சி முகர்ந்துருக்கீங்க. ஆட்டோகிராஃப் ஆகட்டும், தோமாய் தோமாகட்டும், அதெல்லாம் நீங்கள் பண்ண செயல். அதே மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் எடுத்துக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இப்போ கணி சொன்னால் ராஜேஷ் யாதவ் வந்து முதல் ஷாட்லேயே மாற்றி வச்சுருவார் அப்படின்னு. ஆனால் என்கிட்ட பண்ணலடா, என்கிட்ட வந்து சொன்ன ஷாட்டை தான் எடுப்பார். ஏன்னா முதல்ல நான் பயமுறுத்துறேன், நான் சொன்னதான் நீங்கள் எடுக்கணும், தனியாகலாம் நீங்கள் ஷாட் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நல்ல கேமராமேன், எனக்கு கிடைச்ச ஒளிப்பதிவாளரும் சரி, இசையமைப்பாளரும் சித்தார்த் விபின்டன். நான் வந்து ஒரு பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியாது எனக்கு அவரை, ஏதாவது ஆள் வேறு நார்த் இந்தியன் மாதிரி இருக்காரா, இவருக்கு நம்ம கலாச்சாரம் எங்கே புரிய போது, இவன் எங்கே நமக்கு மியூசிக் போடுவாரோ எனக்கு நான் முதல்ல இப்போ நம்பலை. அப்புறம் எதேத்தமாக ஜேகே படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுற வாய்ப்பு வந்து நான் அவர்கிட்ட போக வேண்டியதாக போச்சு. பட் ரீ ரெக்கார்டிங் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தார். எனக்கு எப்போவுமே ஒரு படத்தில் பாடல்களை விட ரீ ரெக்கார்டிங் ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். ஏன்னா ரீ ரெக்கார்டிங் தான் ஒரு படத்தை காப்பாற்றுற விஷயம்.
பாடல்களை நான் வாங்கிடுவேன், அந்த தைரியம் எனக்கு இருக்குது, அந்த கட்ஸ் இருக்குது. ஆனால் அதே சமயம் ரீரிகார்டிங் என்னால் வந்து இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்ல முடியும். என்ன இது வரைக்கும் ரீரிகார்டில் திருப்திப்படுத்தினது வந்து சபேஷ் முரளி. சபேஷ் முரளி தான் வந்து எல்லா படங்களையுமே பிரமாமா பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சது வந்து சித்தார்த் வைப்பன், ஏன்னா அவர்கிட்ட வந்து அந்த 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 டேலண்ட் இருந்தது. ஸோ குறிப்பாக நான் அவரை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த படத்தை கொஞ்சம் மாடர்னாகவும் வேணும், கொஞ்சம் ரீரிகார்டிங் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவரை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுக்கப்புறம் பொன்னுவேல், ராமராவ் சார்ட்டை நான் ஒர்க் பண்ணேன், ஜேகே மாயக்கண்ணாடி எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணோம். ஆனால் அந்த சமயத்தில் அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். அவரோட வேலை எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த புதியவர்களோட பழகிறது ரொம்ப பிடிக்கும், புதியவங்களோட நெருங்கிக்கிட்டே இருப்பேன். நல்ல டேலண்ட் இருந்தானே கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்தணும்னு நினைப்பேன். அவங்க அவங்க வந்து நம்மகிட்ட கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வேணும்னா நான் கூப்பிட்றேன். அப்படி தான் நான் பாலசரவணனையும் கூப்பிட்டது. ஸோ பொன்வேல்கிட்ட வந்து ஒரு நல்ல திறமை இருக்குது, குறிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எடிட் பண்ணுவார். இப்போ இந்த ட்ரெய்லர் கூட நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கலை, ஒரு 10 மணி நேரம் தான் யோசிச்சிருப்பார். அதுக்குள்ளே அந்த ட்ரெய்லர் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து அவரோட திறமை எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அசோக் ராஜன் வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர், ஆனால் எனக்கு அவரை முதல்ல டான்ஸு ஆக்டிங்க்கு சான்ஸ் கேட்டு ஃபோட்டோ கொண்டு வரும்போது தெரியும் எனக்கு. அவங்க கூட ரொம்ப நாள் ஒரு படம் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, பண்ணல. இப்போ இந்த படத்தில் வந்து உமாபதி நல்ல டான்ஸராக இருக்கிறதுனால சரி அவரை பயன்படுத்துகிற ஒரு டான்ஸ் மாஸ்டர் வேணுன்றதுக்காக தான் நான் அசோக்கை தேர்ந்தெடுத்தேன். அதே மாதிரி லலிதானந்த், லலிதானந்த் வந்து எனக்கு ஜேகேயில் வந்து சின்ன சின்ன வரிகள் பாடல்கள் அங்கங்கே உள்ள பிட் சாங்ஸுக்கெலாம் அவர் எழுதினார். எனக்கு அப்போ தெரியவே தெரியாது, அவர் பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு சித்தார்த் வைப்பனை பார்ப்பார், அங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டை போட்டு போயிடுவாங்க. யார் இது எழுதுனானா சார் லலிதானந்தன் ஒருத்தர் சார் அப்படிம்பார் சித்தார்த். யாருங்க அந்த லலிதானந்த காமிக்க மாட்டீங்கன்னா கடைசி இந்த படத்துக்கு நான் பார்க்கும்போது தான் நான் அவரை பார்த்தேன். அது வரைக்கும் பார்க்கல. மிக அற்புதமான கலைஞன். அவரோட வரிகள் ஒன்று வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வந்து வராமலே வந்தாலும் ஒரு சாங் எழுதியிருக்காரு, அதில் வந்து பசி தீர்க்கும் அதாவது ஒரு காதலியை சொல்கிறார், பசி தீர்க்கும் நிலம் போல பலகோடி உணர்வூட்ட வந்தாலே அப்படின்னு. பசி தீர்க்கும் நிலம் போலன்ற வார்த்தை எழுதணும்னு எனக்கு அவர் பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த உலகத்தில் நிலத்தை மிஞ்சி ஒன்றுமே கிடையாது, நிலம் மட்டும்தான் நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்காமல் நம்ம கொடுக்கறதுக்கு 10 மடங்காக திருப்பி கொடுக்கும். நீங்கள் ஒரு படி உளுந்த கொண்டு போய் ஒரு குச்சியை போட்டு ஒவ்வொரு பொழுதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது 100 படி உளுந்த திருப்பி கொடுக்கும். 1 படி நெல்லை விதையாக பாவிட்டு அதை நாற்றா நட்டிங்கன்னா 30 மூட்டை நெல்லை கொடுக்கும். ஆனால் நிலத்துக்கு நம்ம திருப்பி ஒன்றுமே செஞ்சதில்லை, நிலம் நம்மளோட எதிர்பார்ப்பே இருக்காது. அந்த வார்த்தை எழுதுனால நான் அவரை சிலை நீங்கள் தான் இந்த பாட்டில் தெரியுங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களோட ஒர்க் பண்ணது. அப்புறம் அப்படியே வரிசையாக வந்தால் பாலசரவணன், அவர் சொன்னது எனக்கு அவர் பிடிக்கும். என்னென்னா அவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தேன், ரொம்ப எதேச்சே கேஷுவலாக நடிச்சிருப்பாப்புல, அசால்ட்டாக போகிறப்போக்கள் நடிச்சிட்டு போகிற ஒரு நடிகனாக இருந்தாப்புல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பையன் நல்லா நடிக்கிறானே எங்கேயா பயன்படுத்தணும்னு தோண்டிட்டு இருந்துச்சு. எதேச்சியாக ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல இந்த படத்தில் வந்து ஒரு டிரைவர் கேரக்டர் இருந்தது. ஒரு பணக்கார வீட்டில் ஒரு டிரைவராக இருக்கிறவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் நல்லா நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டான், பட் யூடியூப் பார்த்துட்ருப்பான் அது. ஸோ ஒரு நல்ல கேரக்டர் இந்த படத்தில். அதுக்கு எந்த உருவம் சரியாக இருக்குன்னு பார்த்தேன், அந்த உருவம் அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த மதுரைக்காரன் வேறையா கொஞ்சோண்டு ஒரு திமிர் இருக்கும் ஒரு லேசாக, அது எனக்கு பிடிச்சிச்சு. அவன் நல்லா பண்ணியிருக்காப்புல சார், அவன் நல்ல ஆக்டர். அதாவது ரொம்ப மெனக்கடை வைக்கல என்னையெல்லாம் சொன்னோன்னே சரிண்ணே ஒன்று மரியாதை. இன்னொன்று அவனோட மெனக்கெட்டல் பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஓகே நான் போகாமல் ஏதோ ஒன்று செஞ்சிடாமல் அதுக்கான மெனக்கெட்டு பண்ணது பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்ல நடிகனை இன்னும் இந்த திரையுலகம் நிறையா பயன்படுத்திக்கிறோம், நிறையா பயன்படுத்திட்டு கண்டிப்பாக உனக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், அது ஒன்று. அப்புறம் அடுத்து வந்து காவ்யா சுரேஷ், அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி 2 படம் ஏற்கனவே மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க, இதுதான் ஃபஸ்ட்டு தமிழ் படம். எனக்கு முதல்ல அதெல்லாம் தெரியாது, நான் வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு பெண்ணை தான் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தேன் இந்த படத்துக்காக. அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண் வந்துட்டு மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். அந்த பொண்ணு கேரளா தான், நீங்கள் நினைக்காதீங்க என்னடா உடனே நீங்கள் கேரளாவை தான் வேறு யாரும் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, சிரிக்கிறீங்களே. ஸோ அந்த பொண்ணு மாளவிகா நாயர்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் நாங்கள் ஓகே பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் முகத்தில் வந்து ஒரு குழந்தைத்தன் நடந்துருச்சு, ஏதோ ஒரு உறுத்தல் வேறு யாரும் கிடைக்கல. ட்ரை பண்ணி பார்க்குறேன், வர்ற பொண்ணுங்களாம் அந்த கேரக்டருக்கு செட் ஆகலை. இந்த பொண்ணு ரொம்ப குழந்தையாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா நல்லா இருக்காது, ஒரு மெச்சூரிட்டி வேணுமே. ஏன்னா படத்தில் வந்து கொஞ்சம் மெச்சூரோட ஹேண்டில் பண்ணுற கேரக்டர் அது. ஸோ அதுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு முகம் வேணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு கேரளாவிலேருந்து இன்னொருத்தர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சஜினா அப்படின்னு. அவங்க வந்தாங்க, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ஹோட்டலில் அவங்க பக்கத்தில் தங்கியிருந்தாங்க, நாங்கள் வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். அப்போ அவங்கள பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கு, தெரியலை. திடீர்னு வந்து நான் என் ரூமில் உட்காந்துருக்கேன், வந்து கதவை தட்டுச்சு டப்புன்னு. இந்த தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இந்த கதவை தட்டினா கிடைக்கும்னு. அது மாதிரி வந்து அந்த பொண்ணு கதவை தட்டுச்சு. கதவை தட்டினோடனே, எஸ் யார் நீங்கள் அப்படின்னா, சஜினா மாஸ்டர் அப்படின்னு. அவங்க பக்கத்தில் இருக்காங்க, இங்கே இல்லைன்னு சொல்லி நான் மாஸ்டர் நினச்சிட்டாங்க.
ஒரு சின்ன ஃப்ளாஷில் வந்து அந்த முகம் இது நம்ம தியேட்டரில் போட பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் சஜினா மாஸ்டர் கூப்பிட்டு கேட்டப்போ எஸ் சார் அவர் ரெண்டு படம் ஏற்கனவே படிச்சு நடிச்சிருக்கா சார்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் திடீர்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது அந்த பொண்ணு அப்படி இப்படின்னு பதக்க பதக்க பதக்கானுச்சு, சத்தமாக சிரிச்சிச்சு. அப்புறம் நீங்கள் என்ன வேணால் கொடுங்க அப்படி என்னென்னமோ பேச்சு அந்த பொண்ணு, நான் அதை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அது ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி விஜய் சேதுபதி சார் பார்த்து அப்படியே நேற்றுலேருந்து அந்த பொண்ணு எக்ஸைட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ காலைல லேட்டாக வந்தது. நீ எதுக்கு லேட்டாக வந்தப்போ காலையில்? டிராஃபிக்கா மெட்ராஸுக்கு புதுசா நீ? இல்லை இல்லை, நீ அவர் எக்ஸைட் ஆகி நைட்டு பூரா தூங்கலை, காலைல 6 மணிக்கு தூங்கிட்டா. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேரக்டருக்கான பெண் தான் தேவை, கிளாமருக்கான பொண்ணும் வியாபாரத்துக்கான பொண்ணும் தேவையில்லை. ஸோ அந்த கேரக்டருக்கு அந்த பொண்ணு நல்லா இருந்ததுனால நடித்தா. ஆனால் நடிக்க போனதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் ஒரு புது பொண்ணு அப்படின்ற உணர்வுலாம் கிடையாது. ரொம்ப அசால்ட்டாக ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ண அந்த கேரக்டர். அந்த படத்தில் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அந்த பொண்ணுக்கு. ஸோ காவ்யா சுரேஷ் அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சாங்க. அதுக்கடுத்து தம்பி, தம்பி ராமையாண்ணனோட மகன் தம்பி உமாபதி. எனக்கு என்னோடய தம்பி தான். அவனை வந்து என்னென்னா பெரிய நான் அந்த தம்பி ராமையன கூட நான் வேலை பார்த்ததில்லை, எதுவும் பண்ணதில்லை. ஆனால் திடீர்னு அவனோட வீடியோ அந்த சாங் கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சாங்க. நல்ல டான்ஸர், எனக்கு நல்ல டான்ஸர்ன்றது அவன் ஆடுறது வேறு. ஆனால் அவன் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி, யார்கிட்டையும் போய் கேட்கல, யார்கிட்டையும் போய் பயிற்சி எடுத்துக்கல. இந்த யூடியூப்பில் உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்து 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 அவனாக தன்னை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். செல்ஃப் மேட், தன்னைத்தானே உருவாக்கிக்கிறது ஒரு அரிய சக்தி. அது தம்பி ராமாயணம் போய் எந்த கம்பெனியில் அவருக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலை, அவனாக அவனை உருவாக்கிக்கிட்டு அவனாக பயிற்சி எடுத்து அவன் வீட்டுக்கு போனால் அவன் ஒரு ஃப்ளோர் பூரா ரெடி பண்ணி வச்சுருக்கான். அந்த இதுக்கு ஃபைட் சீக்வன்ஸில் இங்கிட்டு முடிப்பான், அங்கிட்டு முடிப்பான், திடீர்னு செவத்தில் இப்படி விரிவாக செடிப்பான். ஸோ தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள ஒருத்தன் எவன் மெனக்கிடுறானோ அவன் கண்டிப்பாக எவனாலையும் தடுக்க முடியாது, வந்துடுவான் மேலே. அப்படி வந்த ஒரு சிங்கம் தான் அது, இந்த முன்னாடி உட்காந்து விஜய் சேதுபதி சார். நீங்களாக தான் வந்தீங்க, உங்களை யாரும் உங்களுக்கு கேர் ஆஃப் கொடுக்கல, தட்டி கொடுக்கல, நீங்களாக உங்களை முயற்சி எடுத்து முயற்சி. அதுதான் உங்களோட வெற்றிக்கு பலமான, யாராலும் எதுக்க முடியாமல் இருக்கிறது காரணம் வந்து நீங்களாக உருவாக்கிக்கிட்ட இடம் அது. ஸோ அதுபோல் அந்த தம்பிகிட்ட வந்து அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, தம்பி ராமையண்ணன் பையன் ஒரு நடிகன், ஒரு இயக்குனர், ஒரு கதையாசிரியர் தன்னோட பையனுக்கு ஒரு அடையாளம் கேட்குறப்ப ஏன் நம்ம அவனுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிவிட்டு எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசணும். ஓகே சார், நீங்கள் தாராளம் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட பேசணும், ஓகே பண்ணோம். இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காரு, மிகச்சிறப்பான அழகாக ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு, ரொம்ப டைரக்டரோட ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி வளைஞ்சிக்குவாப்பில் அவர், எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது, அழகாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஸோ அவர் வித்தியாசமான கதாபாத்திரம் தான் அவருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து தம்பி ராமையண்ணன் அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு, அதாவது தம்பி ராமையனோட திறமையும் எம்எஸ் பாஸ்கரோட திறமையும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது ஆல்ரெடி நீங்கள்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் என்னோட தாய் மாமனா அவரும், உமாபதியோட சித்தப்பாவா அருணாச்சலமும், ரெண்டு பேரும் ஒரு காம்படிஷன் இருக்குது ரெண்டு பேருக்கு, சீன் பை சீன் சீன் பை சீன். ரெண்டு பேரும் காமெடியும் சரி, கருத்துக்களும் சரி, டயலாக்கும் சரி விளையாடுவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் அது ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சது. அவங்க மிக உயிரை கொடுத்து உயிரோட்டத்தோடு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய நன்றி. அப்புறம் வந்து தாரா, இவங்க வந்து வட சென்னையில் நடித்தவங்க, ஈழத்து பெண், ஈழத்து தமிழ் பெண், இங்கே நடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு வேலைக்காரி கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு வந்தாங்க, சரியாக இருந்தாங்க, வட சென்னையில் நடிச்சிருக்கேன் நாங்கள். ஸோ வெற்றிமாறன் பட்டறை அப்படின்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களும் இந்த படத்தில் ஒரு நல்ல அங்கம்மான்ற ஒரு கதாபாத்திரத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து வெங்கட், இவர் வந்து டப் ஸ்மாஷ் ஸ்பெஷல், அவர் டிவியில் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெஷலு. ஆனால் வந்து இந்த இன்ஸ்டாகிராமை திறந்தோம்னா 1008 டப் ஸ்மாஷ் இருக்கேன் அவருக்கு. நான் அந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், பார்த்தா திடீர்னு ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒன்று போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பார். யாரும் அந்த பையன் எனக்கு வர டிவியில் நடிப்பார்னு தெரியாது, சீரியல்லாம் பார்க்குறதில்ல நான். ஸோ அதனால் நடிப்பார்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்துட்டு இருந்தால் ஒருத்தர் எவனோ ஒருத்தன் தீராத தாகத்தோடு இருக்கேன் நான் எவனு தெரியலையே அப்படின்ட்டு, தம்பி நீங்கள் யாருன்னு அவருக்கு மெசேஜ் போட்டு உங்கள் நம்பர் அனுப்புங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னால் நம்பர் அனுப்பிச்சார். சரி, நீங்கள் என் படத்தை நடிக்கிறீங்களான்னு அவருக்கு ஒன்றும் புரியல. சரி சார், நான் பண்ணுறேன் சார். அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஒரு நிறையா சீரியல் நடிச்சிருக்காரு, நிறையா பண்ணால் ரொம்ப மிக திறமைசாலி. இதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வெங்கட் எனக்கு கிடைச்ச ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி பாலகுமார் ரேவதி, அதை அவங்க சொல்லிட்டாங்க ஆட்டோகிராஃபில். அவங்க எனக்கு அறிமுகமானது பாண்டவர் பூமியில். பாண்டவர் பூமியில் வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து கூல் ஜெயந்து, அப்போ அதில் அவங்க கூட ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த நடன அசைவுகள் பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு ஒரு புதுசாக தேவைப்பட்டாங்க. நான் ஆட்டோகிராஃபில் வந்து இப்போ வரைக்கும் என்னோடய படங்களை பண்ணிகிட்ருக்காங்க. மாண்டேஜஸ் அண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அவங்க சாங் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போ வந்துட்டு போன மனோபாலா சார்,
அவர் வந்து இந்த படத்தில் நரசிம்மாச்சாரி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த உலகத்தோட பிரச்சனைகளை பேச போகிறார் இந்த படத்துக்குள்ள. ஸோ அவருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்படி ஜேகேயில் வந்து அவர் நிறைய பேசுவார் படத்தில், ஆனால் ஜேகேயில் வந்து அவர் ஒரு ரூமியாக பயன்படுத்திட்டேன், பேசவே கூடாது அப்படின்னு. அது நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் ரசித்தாங்க. பரவாயில்ல, ஒரு கேரக்டரை பேசாமல் ஆக்கிவிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நரசிம்மாச்சாரின்னு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. அவர் நிறையா விஷயங்கள் பேசுவார், படம் பாருங்கள் தெரியும். அதே மாதிரி ஜெயபிரகாஷ், ஜெயபிரகாஷ் சார் வந்து என்னோடய மாயக்க நாடியில் ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தார். இப்போ இது வரைக்கும் என்னோடய படங்களில் வரிசையை நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளவு பண்பட்டிருக்காரு, எவ்வளவு பக்குவப்பட்டிருக்காரு, எவ்வளவு வந்து அவர் தன்னை தயார்படுத்திகிட்ருக்காருன்னு எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது தெரிஞ்சு. மாயக்க நாடியில் ஃபஸ்ட்டு ஷாட்டு அவர் நிற்க வைக்கும்போது உடம்பெல்லாம் உதறிச்சு, அந்த சிகரெட்டு வந்து அப்படியே ஆடுது. சார் இன்னை விட்டுருங்க சார், நான் போயிடுறேன், இன்னை விட்டுருங்க சார், எனக்கு வேணாம் சார், நடிப்புலாம் வராது, நான் ப்ரொடியூசர் சார் அப்படின்னு மல்லு கட்டுறாரு. நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாயக்கனில் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அவருக்காக சொல்லி கொடுத்து சொல்லி விடுத்தேன். இன்றைக்கி இந்த படம் எடுக்கும்போது நான் ஒரு ஷார்ட்டை சொல்லிட்டு வரேன், அசால்ட்டாக நடிச்சுட்டு போயிட்டார். வேலையே கொடுக்கல எனக்கு. நான் சொன்னேன், ஐயோ ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்களே சார், ஆபத்தாச்சு அப்படின்னு. ஆனால் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல தயாரிப்பாளர், ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர். ஸோ அவரோட ஒர்க் பண்ணது சந்தோஷம். அதுக்கடுத்து மெயின் கேரக்டர் சுகன்யா மேடம், அவங்க தான், அவங்களுக்கும் எனக்கும் தான் அந்த படத்தை ஒரு டஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ படையப்பா பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு நீலாம்பரியை வேறு மாதிரி ரூபத்தில் பார்த்தீங்களோ, அது மாதிரி இந்த படத்தில் மனோன்மணியை வேறு மாதிரி பார்ப்பீங்க. மனோன்மணி அவங்க பேர். ஸோ ஒரு ஜமீன் வீட்டில் பிறந்த ஒரு மிடுக்கான, ஒரு தான் வச்சது தான் தான் சொன்னதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லேடி. என்னப்பா நான் பேசிட்டேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்க இன்றைக்கி வர முடியல, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் வர முடியல. வரதாக இருந்தது கொஞ்சம் இதாகிடுச்சு, வர முடியல. ஸோ அதனால் அவங்களும் மிகச்சிறப்பாக ஒத்துழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் தாயாராக ஒருத்தங்க அறிமுகப்படுத்திருக்கேன், ஒரு அம்மாவா. எனக்கு மனோரமா ஆச்சு, நான் இழந்தது வந்து ரொம்ப வேதனைப்படுவேன் அப்பப்போ. ஏன்னா எந்த கேரக்டராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி 100% கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா மனோரமாச்சி. அவங்க இருக்கிற வரைக்கும் நான் பாண்டவர் பூமி, வெற்றி குடி கட்டு, எல்லா படத்துலையும் எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு எங்கள் அம்மாச்சிங்க வரும். ஸோ அவங்கள நான் அப்படியே பயன்படுத்துவேன். அவங்க கேரக்டர் பூரா பார்த்தீங்கன்னா தெய்வானேன்னு தான் இருக்கும். ஸோ அப்படியே பயன்படுத்தியிருப்பேன். அவங்க மிஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு அம்மா கேரக்டருக்கு வேணும்னா ஆள் கிடைக்கல. தேடி தேடி பார்க்குறேன், எல்லாம் ஏதோ ஒரு சினிமா முகமாகவே இருக்காங்களே ஒழிய எனக்கு யதார்த்தமாக எங்கள் வீட்டில் பழகிற ஒரு முகமாக கிடைக்கல. அப்போது சரி சரண்யா மேடம்னு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் சரண்யா மேடம் எனக்கு என் கூட தவமாய் தமிழ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எங்கள் அம்மா நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கான கேரக்டர் கிடையாது. அவங்கள ஒரு பெரிய கேரக்டரில் பயன்படுத்திட்டு திருப்பி ஒரு சின்ன கேரக்டருக்காக கூப்பிடுறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை. ஸோ நான் அவங்கள கூப்பிடல. அதுக்கப்புறம் நான் திடீர்னு தேடினப்போ கேரளாவில் அது கூட இந்த காவியம் தான் சொல்லிச்சு, சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் அப்படின்னோடனே அவங்கள பார்த்தா அவங்க வயசு வந்து எப்படி ஒரு 35-36 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்க 65-70-45 எந்த கேரக்டர் கொடுக்கும் அந்த கேரக்டர்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்டில்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் நமக்கான முகமாக இருந்தது, தமிழ் முகமாக தெரிஞ்சது. ஸோ அவங்க நான் இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்கேன் தமிழில். ஒரு அம்மாவா அவங்க நிறையா வளம் வருவாங்க கண்டிப்பாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோட தயாரிப்பாளர்கள் பற்றி நான் சொல்லி ஆகணும். என்ன சொல்கிறது, ஒரு இடுக்கு, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு சூழல் வரும்பொழுது நண்பர்கள்லேருந்து, பழகியவர்கள்லேருந்து, உறவினர்கள்லேருந்து விலகி நிற்பாங்க. கிட்ட போனால் அந்த பிரச்சனை நம்மளை தொத்திக்குமோ, அந்த பிரச்சனை நம்ம தலையில் தூக்க வேண்டியது வந்துடுமோ அப்படின்னு. ஆனால் அந்த இடையில நான் படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணப்போ கூட படம் நல்லா பண்ண தயாரிப்பாளர்களும் சரி, கொஞ்சம் அவங்களாம் பயந்ததுக்கு காரணம் வந்து, ஒன்று தாமதமாயிருச்சு, சேரன் அப்டேட்டாக இருப்பாரா அப்படின்றது, இன்னொன்று அவருக்கு நிறையா பிரச்சனைகள்னு பேசிக்கிறாங்களே, நிறையா பணம் பிரச்சனைன்னு பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் அந்த படத்தை நிப்பாட்டிடுமோ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு படம் கொடுக்கணும்னு வந்தவங்க இங்கே உள்ள தயாரிப்பாளர் கூட யோசிக்க வச்சுச்சு யதார்த்தம். ஏன்னா பணம் தான் இங்கே எல்லாத்தையும் தீர்மானிக்குது. பணம் இல்லைன்னா நம்ம போனோம். ஸோ பணம் தீர்மானிக்குதுன்றப்போ அந்த பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு என்ன, இப்போ சினிமாவே இன்றைக்கி வந்து முதலீடு பண்ண எல்லா தயாரிப்பாளர்களும் எடுக்க முடியல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காங்க. அப்போ இதை என்னை நம்பி எப்படி கொடுப்பாங்க, என்னை நம்பி, எனக்கே அந்த கேள்வி உண்டு. இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப போராடி ட்ரை பண்ணப்போ இந்த காரணம் நின்றுட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு வெள்ளையப்பன் சார் வந்து எனக்கு பழக்கமானார். அவர் என் மகள் மூலமாக எனக்கு பழக்கம், என்னோடய பெரிய மகள். என் பெரிய மகளுக்கு கொஞ்சம் இந்த மெச்சூர்டாக இருக்க ஆட்கள்லாம் பழகுவாங்க. அவளுக்கு வந்து பழகின நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு 50-45 அப்படி தான் இருப்பாங்க. அவள் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து வெள்ளையப்பன் சார்னு ஒருத்தர் உங்களை பார்க்க நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னான். ஸோ என்னம்மா விஷயம்னா, இல்லை உங்களை பார்க்கணுன்றாரு, அவர் இந்த மாதிரி சவுதியில் இருக்கார், உங்களை பார்க்கணுன்றாரு அப்படின்னு. வெள்ளையப்பன் சார் வந்து நான் மீட் பண்ணேன். அவர் ஒரு நல்ல மனசு உண்மையிலே. நான் இந்த ரெண்டு பேரை வந்து ஒரு கோயில் கட்ட சொன்னால் கூட கட்டிடுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க. எந்த கேள்விகளும் கேட்கல, வந்தாங்க ஏன் படம் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரியான சூழல் சார், படம் பண்ணணும், நல்ல கதைகள் இருக்குது, ஆனால் பண்ணதுக்கான வாய்ப்பு கிடைக்கல.
நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு வண்டி. இடையில் அந்த சீட்டு வச்சுன்னு ஒரு இதை எடுத்தேன், அது கொண்டு வந்து என்னை இங்கே இடத்துல நிப்பாட்டிடுச்சு. அது கூட நல்ல முயற்சி தான், ஆனால் அதுக்கான ஆதரவு கிடைக்கல சார், அதனால் நான் பண்ண முடியலை. இப்போ எனக்கு இதற்குள்ள பிரச்சனைகளை நான் பண்ண முடியாமல் இருக்கேன். கதைகள் நிறையா இருக்குது சார்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன், அவர் படம் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காரு, அதுவும் உங்களை வச்சு எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காரு, பிகாஸ் ஆஃப் அவர் வந்து ஆட்டோகிராஃப், தவமாயத்தவம் வந்து பொக்கிஷம், இந்த மாதிரி பாண்டவர் பூமி எல்லா படங்களையும் ரசித்தவர், சினிமாவோட ரசனையாளனாக இருக்கிறதுனால அவர் சேரன் சார் வச்சு பண்ண நினைக்கிறான்னு சொன்னபோது, அப்புறம் பிரேம் சாரை மீட் பண்ணேன். நான் ரெண்டு பேரையும் நான் மீட் பண்ணும்பொழுது அவங்க எனக்கு இதுவரைக்கும் எந்த தடைகளும் இல்லை, எந்த பிரச்சனைகளும் இல்லை, பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் இல்லை, அடிப்படை வரிசையாக கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்குன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது சார், இதுதான் தடையாக இருக்கணும், அதை நாங்கள் கிளியர் பண்ணதும் ஹர்ஸ் அப், அதாவது அந்த மனசு யாருக்குமே வராது. முண்ட உள்ள பிரச்சனைகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டாந்துடுறோம், நீங்கள் உங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் நிற்கக்கூடாது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க, நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் உங்களை வச்சு படமாற்றம் வந்தாங்க. தெய்வம், தெய்வம் வந்து சில நேரம் நேராக வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, வேறு வேறு மனிதர்கள் மூலமாக வரும், அது மாதிரி எனக்கு வந்து தெய்வங்கள் தான் இந்த ரெண்டு பேரும். ஸோ என்னங்க தப்பாக அழுகிறாரு, டோன்ட் கிரை. அதனால் அவங்களுக்கு நான் என் வாழ்நாள் முழுக்க நானும் என்னோட பிள்ளைகளும் சரி உண்மையாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த லெவலில் இந்த படத்தை வந்து மிகச்சிறப்பாக கொண்டு வந்திருக்கோம். இந்த படம் உங்களுக்கு நல்ல அடையாளமாகவும் இருக்கும், நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கும், நல்ல பொருளாதார ரீதியான வெற்றியும் வாங்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு கேள்வி கேட்கல, என் மேலே உள்ள நம்பிக்கை, முந்தைய படங்கள் உங்களுக்கு அடையாளம் அது. அந்த முந்தைய படங்கள் மூலமாக வந்து அவங்க எனக்கு என்னை வந்து எல்லாத்தையுமே ஃப்ரீடம் கொடுத்து, ஒரு நாள் கூட உட்காந்து கதை கூட கேட்கல, இன்னும் படம் பார்க்கல அவங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நான் உண்மையாக இருந்திருக்கேன். ஸோ அந்த படத்தை நான் மிகச்சிறப்பாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கவிதா, காஸ்டியூம் டிசைனர், தேங்க்ஸ்ம்மா, ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கு, தேங்க்யூ. தென் கனி பேசலை உன்னை பற்றி. ஆமாம், கனி அவன் என் தம்பி தான், வாடா போடா தம்பி அப்படி இப்படின்னு பேசுவோம். அவன் பெரிய ஒரு எப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அண்ணே அண்ணே, அந்த அந்த அண்ணேன்றதை கூட அண்ணே எப்படின்னு இருக்கியே அப்படி அண்ணே அப்படிமா, அந்த அண்ணேன்றதுல நமக்கே கொஞ்சம் தெம்பு வந்துடும். நானே ஏற்கனவே தெம்பாக இருப்பேன், இதில் இன்னும் கொஞ்சம் தெம்பாக்கிட்டு போயிடுவான். அப்புறம் யார்ட்டே ஃபோன் பண்ணி நம்ம சண்டை விட்டுட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான கலைஞன். நான் அவனை வச்சு ஒரு படம் பண்ணணும், அவனை கேட்டுட்ருக்கான். குலதெய்வம்னு ஒரு கதை சொன்னேன், பண்ணுனேன்றான், பண்ணணும், அது ஒரு அற்புதமான கதை குலதெய்வத்தை பற்றி. அது அவனுக்கு அந்த கதையை சொன்னேன் முன்னாடி, நேற்று கூட பேசும்போது இந்த குலதெய்வத்தை கொடுத்துருந்தேன்னா குலதெய்வத்தெல்லாம் கொடுக்க முடியாது, வேணும் நான் பண்ணணும் அப்படின்னேன். குலதெய்வம் நம்ம குலதெய்வம் தானே. அந்த கதையை சொல்லும்போது அவன் அந்த கதை வந்து கேட்டான், ஆஃபீஸில் கேட்கும்போது அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தால் திடீர்னு வந்து கண்ணில் அப்படியே சொர சொர சொரன்னு தண்ணி வடிச்சிட்டே இருந்துச்சு. ஏடா அப்படின்னா, இல்லைண்ணே இது நம்ம வாழ்க்கைண்ணே அப்படின்னா, சரிடா நம்ம வாழ்க்கை தான், அதை பண்ணுவோம்டா ஒரு நாள் அப்படின்ட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் கனி, கண்டிப்பாக நம்ம அந்த கதையை பண்ணுவோம். நீ எப்போவும் என் கூட இருப்பேன், நான் எப்போவும் உங்க கூட இருப்பேன், அவ்வளோதான். அது இடைவெளிகள் வரலாம் போகலாம், இல்லை நீ எங்கேயாவது உயரத்துக்கு போயிடலாம், இல்லை நான் எங்கேயாவது ஒரு உயரத்துக்கு போயிடலாம், ஆனால் நமக்குள்ளே உள்ள நட்பு, நமக்குள்ளே உள்ள அந்த பாசம் அப்படியே தான் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. நீ, அமீர் சார், கருப்பழனியப்பன், சன்னாதன், இந்த மாதிரி நம்ம எல்லாரோட சீமான, தங்கர்பச்சன், இவங்க நம்ம அஞ்சு பேருமே ஆறு பேருமே விலகலில் எங்கெங்கேயோ இருப்போம், ஆனால் நம்மளோட பாசம் அப்படியே தான் இருக்குது. திடீர்னு பார்த்தா என் பொண்ணு ஃபோன் நம்பரை பார்த்தா ஐய் சித்தப்பா அப்படிங்குவோம். அந்த ஐய் சித்தப்பா தான் நீ, கடைசி வரைக்கும் என் வீட்டில் நீ ஒரு ஆள், என் பிள்ளை, என் பிள்ளைக்கு நீ சித்தப்பா, அப்படின்னா சித்தப்பா தான். அதனால் நீ எப்போவுமே என் கூட இருப்ப, சந்தோஷம், நன்றி நீ இழைக்காமல் வந்ததுக்கு. கடைசியாக விஜய் சேதுபதி சார், அவர் விஜய் சேதுபதி சார்னு தான் நான் சொல்லுவேன். தம்பி கூட பேசும்போது தம்பி விஜய் சேதுபதி தான், அப்போ தே அப்போ நான் எப்படிதான் கூப்பிட்றது அப்படின்னு, ஆனால் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. ஒரு நல்ல மனிதனை முரளி சாருக்கு அப்புறம் நான் சந்திக்கிறேன். தமிழ் சினிமாவில் முரளி சார், முரளி ஆக்டர் இருந்தார், மிகச்சிறந்த மனிதர். அப்படி ஃபோன் பண்ணால் போதும், பாஸ் சொல்லுங்க பாஸ் அப்படிம்பார். என்ன பாஸ் சார், இந்த வரேன் பாஸ் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு ஒருவர் என் பிள்ளைங்களோட உட்காந்து கஞ்சி சாப்பிடுவோம், கஞ்சியை குடிச்சிட்டு பேசிட்டே இருப்பார் அவர். என்னென்னா அந்த அந்த குணம் வந்து எப்பவுமே மாறாமல், அதாவது பொற்காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பொற்காலம் எடுக்கிறதுக்கு அப்புறமும் சரி, அதே மாதிரி பாண்டவர் பூமியெலாம் முடிச்சதுக்கப்புறம் அதை பையனை வச்சு பண்ணும்போது நான் கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி படத்தை பண்ணி பையனை பண்ணி நீ கெடுத்துட்டேன் பாஸ், திட்டாதீங்க பாஸ், நீங்கள் வேணால் ஒரு படம் பண்ணு. அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு மனிதர் முரளி. முரளியை நான் இழந்ததை வந்து ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஷ்டகாலங்களில் வந்து நிற்கிறதும் சரி, திரைப்படத்துக்காக முன்னெடுக்கிறதும் சரி, அவரோட முயற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல மனிதர். அதுக்கப்புறம் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர் விஜய் சேதுபதி. நான் அவரோட படம் நடிக்கலை, படம் ஒத்துக்கலை, படம் இன்னும் பண்ணலை, நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால்
அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்னை அந்த 3 வருஷத்தில் 2 வருஷம்ல இந்த 2 வருஷம் கடக்கிறதுக்கு சார் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த 2 வருஷம் நான் கடந்திருக்கேன் சார். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து சீட்டு வச்சுன்னு ஒன்று ஆரம்பித்தேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன கொஞ்சம் நிலுவை இருக்க கொடுக்க வேண்டியவங்கலாம் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, சார் வந்து விஜய் சேது வச்சு படம் பண்ணிடுவார் கண்டிப்பாக நமக்கெல்லாம் திரும்ப வந்துடும், அந்த நம்பிக்கை நீங்கள் சொன்ன அனௌன்ஸ்மெண்ட்டில் தான் எனக்கு கிடச்சிது. நீங்கள் நான் வண்டற சேரன் சார் வச்சுனேன், அவர் அவர் இருக்க உயரத்துக்கு இப்போ வந்து என்னை பார்க்காமல் இருக்கலாம், என்னை தேடாமல் இருக்கலாம், இல்லை எங்கேயோ வந்துட்டு தெரியலன்னு சொல்லலாம், இல்லை வராமல் இருக்கலாம், இல்லை வந்தால் கூட நீங்கள் இங்கே வாங்க சார்னு சொல்லலாம். இப்போ கூட எங்கே ஃபோன் பண்ணாலும் சார் எங்கே சார் இருக்கீங்க, நான் வரேன் சார் பார், என்னோடய அலுவலகத்துக்கு கிட்டத்தட்ட 4 முறை வந்திருக்கார், நான் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருந்தப்போ, அதுதான் நீங்கள் உயர்ந்த மனிதர், அதுதான் உங்களோட வெற்றி, உங்களோட அடையாளம். கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன், உங்களுக்கான கதையை மிகச்சிறப்பாக பண்ணி வச்சுட்டேன், அதை நம்ம பேசுவோம், அது எப்போ சீக்கிரம் உங்கள் வாயில் தான் இருக்குது, அது நீங்கள் இப்போ ஒரு வாய்ப்பு கேட்குறது வச்சு ஏற்கனவே நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க, நான் அப்ளிகேஷன் பண்ண முடியாது, அது பண்ணும்போது நம்ம பண்ணுவோம், அந்த கதை உங்களுக்காக மட்டுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்கப்புறம் இப்போ அவர் சொன்னார் அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஹார்ட்டு ஓப்பனாக மனசுக்குள்ளே எதையுமே யோசிக்காமல் இருந்துட்டால் எங்கேயுமே பயம் கிடையாது, யாருக்கிட்டும் பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கும் தலை வணங்க வேண்டியதில்லை, நம்ம மட்டும் இருக்கலாம். அவர்கிட்ட நான் போய் லாஸ்ட் வீக் பேசிகிட்டு இருக்கேன், சார் திருமணம் முடிச்சிட்டேன் சார், நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்களா சார், வெரி குட் சார், வெரி குட் வெரி குட், எப்போ சார் என்ன பண்ண சொன்னேன், சரி சார் நான் வந்துடுறேன் சார், நான் கண்டிப்பாக வந்துடுறேன் சார், நான் பண்ணிட்டு இங்கே தான் சார் இருப்பேன், கண்டிப்பாக நான் வந்துடுறேன் சார், நான் 11 ஹைதராபாத் போவேன், வந்துடுறேன் சார், நான் வந்துட்டால் கண்டிப்பாக வந்துடுறேன் சார், நான் சொன்ன வார்த்தையை அப்படியே காப்பாற்றிட்டார். அப்போ அவர் கேட்டார் யார் சார் தயாரிப்பாளர், நான் சொன்னேன் இல்லை சார் இந்த மாதிரி புது தயாரிப்பாளர்கள் இந்த மாதிரிலாம் பண்ண சார், சூப்பர் சார், அந்த மாதிரி தயாரிப்பாளருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண சார், அந்த மாதிரி தயாரிப்பாளர் நம்ம கை கொடுக்கணும் சார், இந்த வார்த்தை யார் சொல்லுவா, கூட நின்று கூட உட்காந்து பழகி தன்னோட அடிமட்டத்திலேருந்து போகுது, இன்றைக்கி உச்சத்தை வைக்க நிறைய பேர் அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, கூட சேர்க்கறது கூட கிடையாது, ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஆனால் அவருக்கு தேவையில்லை, நான் உண்மை அதனால சொன்னேன், கீழேருந்து வந்ததுனால தான் அந்த உணர்வு இருக்குது. நம்மளை மாதிரியே ஒருத்தண்டா பழையூர்பட்டின்னு ஒரு மேலூர்கள் பக்கத்துலேருந்து நம்மளை மாதிரியே மெட்ராஸ்லேருந்து இங்கே வந்து யாருமே இல்லாமல் போராடி ஜெயித்தவன்டா, ஆனால் இன்றைக்கி வந்து எங்கேயோ இருக்கான், ஏன் அவனை நம்ம கை கொடுக்கக்கூடாது. தென்மேற்கு பருவக்காட்டும் ஒரு படம் பண்ணும்போது நார்வேல நாங்கள் அப்போ என்னை ஜட்ஜாக கூப்பிட்ருக்காங்க ஜூரியா, அப்போ நான் போயிருக்கேன், அங்கே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறேன், ஒரே ஒரு கேரக்டரு ஒரு போலீஸ்காரன் ஒரு நடு காட்டில் வந்து ஒரு பொட்டலில் ஒரு கயத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒரு இந்த கயத்தில் தூக்கு போட்டு தங்கிடுறான், செத்து போயிடுறான், போலீஸ் கேஸ் ஆயிடுது, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் அனுப்பி போய் காவலுக்குரியா நாங்கள் வந்துடுறோன்றாங்க, இவன் போய் காலையில் போய் உட்காந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஒத்த புணத்தை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் நடக்க இருக்கான் அந்த போலீஸ், அந்த போலீஸாக அந்த கதாபாத்திரத்தில் விஜய் சேது சார் நடிச்சிருக்காரு, அந்த போலீஸ் கதாபாத்திரத்தில் ஒன்றுமே இல்லை சார், நீங்கள் யாரை பார்த்து கூட ரியாக்ட் பண்ண முடியாது, செல்ஃபோன் கூட அந்த படத்தில் அந்த இடத்துல சிக்னல் வரல, ஆனால் அந்த அரை மணி நேரத்தை எவனுமே இல்லாமல் ஹோல்டு பண்ணார் அந்த கேரக்டர், பணம் கூட பேசாது, பணம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அவரோட ரியாக்ஷன்ஸ் அதாவது நின்று நடிக்க, உண்மையில தம்பி நீ சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை தான், அண்ணன் சொன்னீங்களா நின்று நடிக்கிறது, எம்ஜிஆர்லாம் நம்ம நல்ல நடிகர், ஆனால் அவரை நின்று நடிக்க சொன்னால் நடிக்க முடியாது, அவர் ஓடிக்கிட்டே இருப்பார், ஆனால் அவரோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நின்று ஒரு க்ளோஸ்அப் வச்சோம்னா அந்த க்ளோஸ்அப்பில் என்ன பண்ணலாம், இந்த க்ளோஸ்அப்பில் சும்மா சிரிக்கக்கூடாது, அதை சிரிக்கிறது கூட ஒரு சின்ன திசை, இது விஜய் சேதுபதி சிரிப்பாச்சேன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிடணும், அந்த மெனக்கெடல் எனக்கு ஆச்சரியப்படுத்துச்சு. அப்போ நான் அந்த நார்வேல என்ன பண்ணேன், ஜூரினா எனக்கு பிரமிச்சு போயிட்டேன், இப்படி ஒரு நடிகை இப்படி ஒரு கலைஞன், அது டைரக்டர் யாருன்னா மணிகண்டன், காக்காப்பட்ட மணிகண்டன் சூப்பர் அப்படின்ட்டு இந்த ஒரு படத்துக்கு தானே எல்லா விருதும்னு சொல்லி அந்த ஒரு படத்துக்கு மட்டும் கொடுத்துட்டேன். அப்போ எல்லாரும் என்ன சார் ஒரே படத்துக்கு, இது கட்ஸு, இதுதான் ஒரு கலைஞனோட கட்ஸ், அவனுக்கு மட்டும் முடிங்கண்டுச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் மணிகண்டன் சார் விஜய் நீ வந்தீங்கல்ல வந்து ஆஃபீஸில் வந்து சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அப்போ ஒரு தென்மேற்கு பருவகட்டம் மட்டும்தான் நடிச்சிருக்காரு, அந்த பண்பு இன்றைக்கி வரைக்கும் அப்படியே இருக்குன்றது எனக்கு பிரமிக்கிற விஷயம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்து நான் வந்தோன்னு உங்களை அனுப்புகிறேன்னு சொன்னேன், பட் நீங்களும் வந்துட்டீங்க, நானும் உங்களை அனுமதிச்சிட்டேன், தவற இடத்துக்கு வேண்டாம் பண்ணுவோம், தேங்க்யூ. ஸோ இதுதான் இந்த டீமோட பின்புலம், அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த கதையை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ மேக்ஸிமம் ரொம்ப சிறப்பாக ஒரு படைப்பு, உளவியல் ரீதியாக பாருங்கள் அந்த படைப்பை, உங்களுக்கான ஒரு படைப்பாக அது இருக்கும், நீங்களும் அதே உளைச்சலில் அதே பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, அது படம் வந்தவொன்னே அந்த படத்தை பாருங்கள், அந்த படத்தை எப்படி கொண்டு போகணுமோ அது உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் கழித்து நான் பண்ணும்போது நான் இன்பிட்வீனில் நிறைய செய்திகள் படிச்சிருக்கேன், சேரன் என்ன பண்ணுறாருன்றப்போ அதுக்கு நான் ஆயத்தங்களாக எந்த ஒரு பத்திரிகைக்காரங்களும் எந்த ஒரு ஊடக நண்பர்களும் நெகட்டிவாக ஒரு வாரத்தை கூட எழுதலைன்றதை எனக்கு நான் உங்களை சம்பாரிச்சிருக்கேன்னு அர்த்தம்,
அதை நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போனீங்க. ஒருத்தர் கூட போகும்போது அவர்லாம் விழமாட்டார் சார், திரும்ப எந்திரிச்சு வருவார் பாருங்க, அப்படி சிங்க மாதிரி சீறி வருவார் அப்படின்னா. அது நீங்கள் கொடுத்த அந்த அந்த ஊக்கம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்கள் எல்லாத்தையும் மதிக்கிறேன், ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் என்னோடய டைரெக்ஷன் டீம் அண்டு ப்ரொடக்ஷன் டீம், ஒரு படம் சிறப்பாக அமைகிறதுக்கு டைரக்டரில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அசிஸ்டன்ட் டைரக்டர் சிறப்பாக இருந்தால் தான் நான் அந்த படத்தை வந்து 64 நாளில் முடிச்சிருக்கேன். பொற்காலத்துக்கு அப்புறம், பொற்காலம் 56 நாள், அதுக்கப்புறம் எடுத்த படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி நடித்ததுனால ரொம்ப நாட்கள் வந்து 100 நாள், 110 நாள், 120 நாள் போயிருக்கும். அப்போ அதை வந்து நான் இந்த படத்தில் ஒரு போராட்டமாக எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தை நம்ம வந்து 70 டேஸ்க்குள்ளே முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போராடினேன். ஏன்னா நடிச்சுக்கிட்டே டைரக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டபுள் டைம் ஆகும் எல்லா ஒர்க்கும். இந்த படத்தை நான் 64 நாளில் முடிச்சிட்டேன். அதற்கு காரணம் என்னோடு இருந்த தயாரிப்பு துறையில் ஒப்பந்த நண்பர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் துர்கேஷ், அசோக், சபரி, அஸ்கர், கீர்த்தி, எல்லோரும் தான் அதுக்கு காரணம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றி. அதே மாதிரி பெஞ்சமின் சார், சாமி சார், சசி சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ உங்கள் ஒத்துழைப்பு இல்லாட்டி நான் இந்த படத்தை வந்து இந்த 64 நாளில் முடிச்சிருக்க முடியாது. அக்கௌண்ட் கோபால் சார், அப்புறம் ராஜேந்திரன் சார், எல்லாருக்கும் நன்றி. ஸோ இன்னும் இல்லை, இது முதல் அறிமுக விழா தான், ரொம்ப பேச முடியாது. நம்ம முடித்ததுக்கப்புறம் நிறையா பேசுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, இந்த பிறந்த நாளில் உங்களை சந்தித்தது இந்த ஃபஸ்ட் டைம், இந்த பிறந்த நாள் அன்னைக்கு. ஸோ ரொம்ப நன்றி, இதை நல்லபடியாக கொண்டு போங்க. தேங்க்யூ. அதான் தம்பி நிகில் சேனலை போட்டால் தான் நாங்கள் ஓப்பனே பண்ண முடியுது. நிகில் நண்பர் தான், நான் இவரை வந்து 22 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பாலு ஜுவல்லர்ஸ் வாசலில். அப்போ வந்து உங்களால் நான், உங்களுக்காக நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. இந்த பையன் புதுசாக இருக்கானே, உங்களால் நான் உங்களுக்காக, அப்புறம் பார்த்தா அது மக்களால் நான் மக்களுக்காக நான் ஆகிப்போச்சு, இங்கேருந்து அங்கே போயிடுச்சு அது. ஸோ மிகப்பெரிய சுறுசுறுப்பான உழைப்பாளி, 24 hours பண்ணுற ஒரு கேரக்டர் நான் ஆச்சரியப்படுவேன். அந்த இதெல்லாம் கூட எங்களுக்கு சுறுசுறுப்பாகும், தொத்திக்கிறோம். இவரோட கேரக்டர் தான் விஜய் வந்து புதிய கீதையில் நடிக்கும்போது அது இன்ஸ்பிரேஷன் ஜெகனுக்கு. ஸோ ஒன்றே ஒன்று, நீங்கள் அப்பப்போ ட்ரெஸ்ஸை மாற்றி பயமுறுத்துவீங்க, இன்னைக்கு மாற்றியாச்சு. ரொம்ப நன்றி. மக்கள் செல்வம், எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வேலை செஞ்சவங்க அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்து வணக்கங்களும், முக்கியமாக படத்தில் அறிமுகமாகிற உமாபதி ராமையா அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தம்பி ராமையா என்னோட தவப்புதல்வன். உங்கள் அப்பா ஒரு செம ஆக்டர், ஸ்க்ரீனில் யார் இருந்தாலும் சரி தனியாக ஒரு மாதிரி, ஒரு 50 வயசை கடந்த மனுஷன் வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தை மாதிரி துருத்துருன்னு ஸ்க்ரீனில் வந்து அட்ராக்ட் பண்ண முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவார், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார், அவ்வளோ இதுவும் இருக்குது அவர்கிட்ட. இப்போ பாடினது வரைக்குமே சரி, பேசிக்கலாக அவ்வளோ ரிதமிக்காக இருக்கிற ஒரு மனுஷன். அப்புறம் தான் சேரன் சார் சொல்லும்போது யூடியூப்லாம் பார்த்து இந்த பையன் வந்து தன்னால் கற்றுட்டான் சொல்லும்போது அது பெரிய ஆச்சரியமாக இல்லை. ஏன்னா அவங்க அப்பா தன்னால் எல்லாத்தையும் பண்ணுறாப்புல. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, தம்பி ராமையா அவர்களின் பையங்கிறது மறந்துடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன், இது என்னோடய சஜஷன். இது ஏன்னா அவர் வேறு லெவலில் இருக்கார், எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். அதை மறந்துட்டீங்க சார், நீங்கள் ஏற்கனவே அப்படி தான் இருந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க எல்லோரும். பட் இருந்தாலும் என்னோடய சஜஷன் அது, உங்களை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போகும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களும், புதுசாக வந்த காவியா உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். பாலா லவ் யூட பாலா. சித்தார்த் அண்ணன் எல்லோரும் இப்போ எல்லோரும் பற்றி பேசிட்டாங்க, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சேரன் சார் அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முதல்ல. ஏன்னா இன்றைக்கி தான் அவர் புதுசாக பிறந்த மாதிரி இருந்தார். உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு நான் ரொம்ப நாள் அவரை போய் சந்திச்சிருக்கேன். நான் அவரை டிப்ரெஷன்லாம் பார்த்துருக்கேன் நிறையா, ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கேன். ஏன்னா எங்களுக்கு வந்து மிக அழகான ரசிக்கக்கூடிய நிறைய படங்களை கொடுத்த மனுஷன், முக்கியமான படங்களை கொடுத்த மனுஷன். அவர் தோண்டு போயிருக்கும்போது பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. எனக்கு அதுதான் இருந்தது, அவர் படம் பண்ணாமல் கேப்பில் இருக்கிறதுலாம் வேறு, அது எல்லாருக்கும் நிகழ்வது. தோண்டு இருந்தது தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை பயன்படுத்தினார், நான் அடுத்த வருஷம் பார்த்து 10 வருஷம் பாயறதுக்கான அனுபவத்தை சேகரிச்சுட்டு வந்தேங்கிறது, அதுதான் கெத்து, அதுதான் செம்ம, சூப்பராக இருந்தது.
இப்போ வந்து தான் பட்ட விஷயங்களை வந்து ஆமாம் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட்டுட்டு நான் பேங்க்கில் அனுபவத்தை சேர்த்துட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த பார்வையே வந்து அதான் இன்றைக்கி ஹாப்பி பர்த்டேவாக இருக்குது. அதான் அதுதான் அந்த உற்சாகம். ஆக்சுவலாக அவர் ரொம்ப நேரம் பேசிட்டார், அவருக்கே தெரில. பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இது பேசுறதுக்கு டைம் இருக்குது, படம் பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப எவ்வளோ நேரம் பேசுன்னு தெரில, டைம் 6000 நினைக்கிறேன் நேரத்துக்கு. ஸோ அவருக்கு இன்னும் ஏன்னா அவ்வளோ இருக்குது அவருக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு, அவரோட பகிர் அது ஒரு ஒரு பின்னாடி வந்துட்டு அப்புறம் முன்னாடி போகிறது இல்லையா, அது ஒரு ஆக்சுவலாக சொல்கிறேன், அது வந்து தொடர்ந்து வெற்றியை சந்திக்கிறோன்னு கூட அந்த ஒரு போதை இருக்காது சார். உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் அறிவும் கிடையாது. பட் ஆனால் ஒரு பேக் அடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு போகும்போது தான் அதோடய வேகமும் சரி விவேகமும் சரி ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஞானம் பிறக்கும் பாருங்கள், அதுதான் நம்மளை வந்து அதுக்கு அடுத்த சாகர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான மிகப்பெரிய தெளிவும் ஞானத்தையும் கொடுக்கும். நீங்கள் அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய அழகு. ஸோ அப்புறம் ஸோ சேரன் சாருக்கு வாழ்த்த வயதிலேயே வணங்குகிறேன். அப்புறம் இந்த படம் ப்ரெசன்ட் பண்ண விதம், ஏன்னா என்ன டைட்டில்னு சத்தியமாக தெரியாது, ப்ரெசன்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப மங்களகரமாக இருந்தது, ஒரு தொடக்கமாக இருந்தது. 10 பூஜ்ஜியத்தில் முடிஞ்சு அதுக்கு அடுத்து 1 தொடங்குது, 2-1 தொடங்குறாப்புல, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது திருமணம் சொல்லி போட்டு அந்த டைட்டில் டிசைன் பண்ணது, ஏ இந்த கல்யாணத்துக்கு போகலான்னு தோணுச்சு ஆக்சுவலாக, அவ்வளோ அது ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம், ப்ரெசன்ட் பண்ணும்போது தான் அது இப்போ அந்த இயக்குனர் மேலே இருக்கிற முந்தைய ஒப்பீனியன், இப்போ வரும்போது இருக்கிற ஒப்பீனியன், இப்போ அவர் சொன்ன மாதிரியே சேரன் வந்து அவுடேட்டட் ஆகிருப்பாரோ அப்படின்னு நினச்சவங்க அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப மங்களகரமாக மஞ்சள் மஞ்சள்னு எவ்வளோ மாடனாக பத்திரிகை வந்தாலும் நமக்கு இந்த திருமண பத்திரிகையை பார்க்கும்போது ஏற்படுற ஒரு உணர்வு ஒரு நெருக்கம், அதை ப்ரெசன்ட் பண்ண விதம் அழகழகாக ப்ரெசன்ட் பண்ண விதம் அப்படியே ஒரு மாதிரி நமக்கு ரொம்ப நெருக்கமாக மாறுச்சு அந்த ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த திருமணம் சில திருத்தங்களுடன் சிறப்பாக வரணும், சிறப்பாக வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் போய் மொய் எழுதுவோம். எல்லாருக்கும் நன்றி, அனைவருக்கும் வாழ்க்கை.